புதுயுக பொங்கல் என்றும் வாடியவே பல்லாண்டு பல்லாண்டு வாடியவே தானேனே தந்தானே தானே தானே தந்தானே தானேனே தந்தானே தானே தானே வந்தானே வந்தானே வானில் கதிரவனே தைப்பொங்கல் சீர்வரிசை தந்தானே தைப்பொங்கல் சீர்வரிசை தந்தானே ஆமா தந்தானே வயலாட்சியை தமிழமுத சுரபி நெல்லாட்சியை தமிழமுத சுரபி நெல்லாட்சியை மத்மதசாமி வந்து கரும்பு தந்தானே மாரியாத்தா வந்து மஞ்சள் தந்தாளே மாரியாத்தா வந்து மஞ்சள் தந்தாளே எங்க நெல்லையப்பா சாமி வந்து நெல்லு தந்தாரே காந்திமதி செப்புக்குள்ளே குங்குமம் தந்தாளே காந்திமதி செப்புக்குள்ளே குங்குமம் தந்தாளே ஆமா புத்தரிசி புதுப்பானை புது யுகமே புதுப்பாலு புது வெல்லம் புது யுகமே பொங்கலோ பொங்கலே புது யுகமே எங்கள் மங்கள வில்லு பாட்டு புது யுகமே வந்தோம் தந்தோம் வில்லும் சொல்லும் வெல்லும் வெல்லமதே வாங்க வாங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்க. பலே பலே ஆமா தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்புஆறுமுகம் தலைமுறையே ஆமா தலைமுறையே தந்தனத்தோம் ஆமா தந்தனத்தோம் ஆமா தந்தனத்தோம் பாட வந்தோம் தந்தனத்தோம் பாட வந்தோம் பொங்கல் பானைக்குள்ள என்ன இருக்கு எட்டிப்பாரு என்ன இருக்கு எட்டிப்பாரு என்ன இருக்கு எட்டிப்பாரு என்ன இருக்கு எட்டிப்பாரு பாலரிசி வெல்லம் போல இயல் இசை ஆமா நாடகமே ஆமா முத்தமிழே பாடும் வில்லை தட்டிப்பாரு பாடும் வில்லு தட்டிப்பாரு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களின் பணிவான பாசமான தமிழான அடக்கமான ஆன்மீகமான பொங்கல் வாழ்த்துக்கள். ஆமாங்க, எத்திசையும் புகழ்மணக்க இருந்தவரும் தமிழணங்கே அவைக்கும் மூத்தவளே ஆனாலும் அன்பு இளையவளே தமிழ்த்தாயே தைமகளே உன்னை வணங்கி நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். நான் உரைக்கும் வார்த்தைக்கெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்று வள்ளலார் அருட்பாவிலே சொன்னார். ஆமாங்க, அப்பேற்பட்ட அருட்பாவை எழுதியவரே அப்படி அடங்கி போய் கையடக்கி கொண்டு சொல்லும் போது நாம் எல்லாம் எப்பாத்திரம். இன்றைக்கு நாம் உரைக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்துக்கும் தமிழ்த்தாயின் பெருமைகள் என்று அவளுடைய திருவடியிலே அத்தனை பெருமைகளையும் போட்டு அன்னைக்கு நீங்க பார்த்த குழந்தை மாதிரி அதே குழந்தை மாதிரி இன்னைக்கு நீங்க எங்களை பார்க்கணும்னு பாசத்தோட கேட்டுக்கிறேங்க. பொங்கலோ பொங்கல் ஒரு தடவை சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல். சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? பொங்கல் ஆஹா அப்ப சாப்பிட்டா இன்னும் சத்தமா வரணுமே. பொங்கலோ பொங்கல். ஆமா, வில்லப்பாட்டுல பொங்கலை பத்தி புது யுகத்துல புதுயுகமால பேச வந்திருக்கோங்க. ஆமாங்க, அப்போ ஒன்னே ஒண்ணு உங்கள்கிட்ட கேக்குறேன். என்ன? பொங்கலுக்கு எதையா வேணும்? என்ன வேணும்? பானை வேணும். ஆஹா, பானையை நீங்க வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டா எப்படி? பொதுவா எல்லா வீட்லயும் என்ன சொல்லுவா? பானை பிடித்த வள் பாக்கியசாலின்னு சொல்லுவா. எனக்கு எப்படி தெரியுங்களா? எப்படி? கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம், எங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம், மகாபெரியவா ஆசீர்வாதம். எனக்கு பானை பிடிச்ச வரே பாக்கியசாலியாகி பானை பிடித்த வர்ற பாக்கியசாலின்னு பானையோட உட்கார்ந்துருக்கீங்க. இந்த வெல்லுக்கும் நெல்லுக்கும் எப்பவுமே சம்பந்தம் உண்டு தெரியுங்களா? இந்த வில்லுக்கும் நெல்லுக்கும் சம்பந்தம் உண்டு. இது பிறந்த பூமி திருநெல்வேலி. நடுவுல பாருங்க நெல் என்ற வார்த்தை இருக்கு. இன்னொன்னு சொல்றேங்க, என்ன? தமிழ் கலை வில்லிசை. ஏன் தெரியுங்களா? முத்தமிழும் இந்த வில்லுப்பாட்டுல இருக்கு. ஏன் வில்லுப்பாட்டுல பொங்கலை சொல்ல வந்திருக்கிறோம்? ஏன் அந்த பாட்டை போடல இந்த பாட்டை போடல? நாலு பேர் கேள்வி கேட்டா அதுக்குள்ளே பதில் சொல்லியது முச்சால் தானே இல்லையா? ஏன் தமிழ்கலை வில்லுப்பாட்டுன்னா முத்தமிழும் இந்த வில்லுப்பாட்டுக்குள்ள இருக்குங்க. அப்படியா? என்ன தெரியுங்களா? இயல் தெரிஞ்சவங்க பேச போயிடுவாங்க, இசை தெரிஞ்சவங்க பாட போயிடுவாங்க, நடிக்க தெரிஞ்சவங்க நாடகத்துக்கு போயிடுவாங்க. மூணும் தெரிஞ்சாதான் சார் இதுக்குள்ள வந்து உட்கார முடியும். சாதாரணமா இதையோடு நகைச்சுவையும் மனித சுவையும் சேர்த்து தருவதுதான் இந்த வில்லிசை பொங்கல்க. பொங்கல் பானைக்குள்ள நெய் பொங்கல் இருக்கும், வாசமா இருக்கும். வில்லிசை பானைக்குள்ள மெய் பொங்கல் இருக்கும், வாசமா இருக்குங்க. அப்பேற்பட்ட கலையில தான் இப்ப நாங்க வில்லு பாட்டுல பொங்கலை பத்தி உங்களுக்கு அருமையா சொல்ல போறோம். நீங்க ஏதோ கேட்கணும் நீங்களே. ஆமாங்க, ஒரு சந்தேகம். உணவு பேர்ல ஒரு திருவிழா பொங்கல்னு சொல்றீங்களே, மற்ற உணவுலாம் இந்த உப்புமா உற்சவ் நீ ஏன் பண்ணல, வேல்பூரி மேளா அப்படின்னு ஏன் பண்ணல, தோசைக்கு ஒரு திருவிழா அப்படி ஒண்ணு செய்யல, குருமா குரு பூஜை இன்னும் ஒண்ணு செய்யல, பீட்சா ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒண்ணு செய்யல. ஆனா இந்த பொங்கலுக்கு மட்டும் பெரிய அளவுல விழா கொண்டாடுறோமே, அது ஏங்க? சரியான கேள்விங்க. இத்தனை ஐட்டமும் நீங்க நல்லா சாப்பிட்டுருக்கீங்கன்னு தெரியுது. இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க உணவு பெயரில் இருப்பதனால் பொங்கல் என்று நினைத்தீர்கள். இங்கதான் வில்லுப்பாட்டுக்கு முக்கிய இடம். அது ஒரு நல்ல கருத்தை சொல்ல போகிறது, ஊன்றி கவனிங்கள். இது உணவு திருவிழா மட்டுமல்லங்க, உணர்வு திருவிழா. ஆமா, ஒவ்வொரு வீட்டிலையும் பாருங்களேன், 12ஆம் நம்பர் திறந்து கேட்பாங்க, 12 10 திறந்து கேட்பாங்க. ஆமா, பால் பொங்கியாச்சா ஆண்டி, உங்க வீட்டுல பால் பொங்கியாச்சான்னு. அது வெறும் பாலுக்காக சொல்லப்படுவதில்ல, அன்பால் பொங்கியாச்சா, பாசத்தால் பொங்கியாச்சா, மனம் பொங்கியாச்சா, கலை பொங்கியாச்சா, கருணை பொங்கியாச்சா என்ற அந்த உணர்வை கூட்டுவதற்காக எடுக்கப்படும் விழா தான் இந்த பொங்கல் திருவிழாங்க. பால் பொங்கல்னு சொல்றதை விட பாட்டு பொங்கல்னு சொல்லலாம். பொதுவா இந்த 4 நாள் நம்ம என்ன நினைப்போம், கரெக்டா சொன்னா ஹாலிடே 4 நாள் எங்கேயாவது போலாம் நினைப்போம், அல்லது ஒரு ஜாலிடேன்னு எங்கேயாவது போய் மால்ல போய் உட்கார்ந்துருப்போம். எதுவும் இல்லைங்க, இது முக்கியமான ஹோலிடே, தெய்வீக மயமான நாள். நம்ம அதனால தான் புது யுகத்துல பொங்கலை வில்லுப்பாட்டா மக்களுக்கு சேதி சொல்ல நீதி சொல்ல கூட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்றேங்க, இந்த வில்லுப்பாட்டை நம்ம அருமையா செய்யணுமேனு நான் தைமகளை வேண்டினேன், தமிழ் கலை ஆயிற்று என் தாய் ஆயிற்று, தைமகளை வேண்டினேன். உடனே அவன் என்ன தெரியுமா சொன்னா, பாரதி உன்னை அன்போடு கையை பிடித்து நமக்கெல்லாம் அப்பன் ஒருவன் இருக்கிறாரே, அந்த அப்பன் யார் தெரியுமா, வள்ளுவர். அந்த வள்ளுவரையா வாசுகி அம்மா வீட்டு பொங்கலுக்கு இத்தனை நாள் நீ செய்த தமிழ் எத்தனையோ பொங்கலை பார்த்திருப்பாய், புதுயுக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வள்ளுவரையா வாசுகி அம்மா வீட்டு பொங்கலுக்கே உன்னை அழைத்து செல்கிறேன் அப்படின்னு கையை பிடித்து என்னை தைமகள் அழைத்து சென்றார். இதை விட என்னங்க பாக்கியம் வேணும் வாழ்க்கையில. அப்படியே போனோம், அங்க வள்ளுவரையா வாசுகி அம்மா வீடு. அப்படியே ஒரு அழகான கற்பனை நினைச்சு பாருங்க, வாசுகி அம்மா எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, வள்ளுவரையா கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்ம பேசிட்டு போனோமே நினைச்சு உங்கள்கிட்ட இப்ப கேட்க போறேங்க. ஆமா, வள்ளுவரை வாசுகியமாவும் பார்க்க போறோம். இத்தனை குறள் படிச்சிருப்பீங்க, மனப்பாடம் பண்ணி பரிசும் வாங்கியிருப்பீங்க, குழந்தைகளுக்கும் பரிசு கொடுத்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச குறள் என்ன சொல்லுங்க, எது தெரியுங்களா? சொல்லுங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஏன் இந்த குறள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஏன்னாங்க, அதுதாங்க மக்கள் கிட்ட இல்ல, நன்றி மறந்துடுறானுங்க. அதுக்குள்ள பொங்கலுக்கான தாத்பரியம் இருக்கிறது. அதைத்தான் வில்லுப்பாட்டு தலைப்பு செய்திகளா உங்களுக்கு சொல்லுதுங்க. எப்படி பொங்கல் 4 நாளுமே ஒரு முக்கியமான மனிதர்களுக்கு 4 நன்றியை சொல்லுதுங்க. அது என்ன நன்றி தெரியுங்களா? என்ன நன்றி? போகி வந்து எதற்காகனா, இதுவரைக்கும் பெய்த மழைக்காகவும் விளைநிலங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய இந்திரனுக்கு நன்றி சொல்வதற்காகவும், பெய்த மழைக்கும் இனிமேல் பெய்ய போகும் மழைக்கும் நன்றி சொல்வதற்காக, இந்திரனுக்கு நன்றி சொல்வதற்காக போகி. பொங்கல் எதுக்குன்னா, காலையில சூரியன் வராட்டி உங்களால சாப்பிட முடியுமா, சூரியன் வராட்டி எழுந்திருக்க முடியுமா, அது பேர்பட்ட கதிரவன் இருக்கிறது அல்லவா, அந்த கதிரவனுக்கும் உழவனுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா, உலகத்திலேயே ஞாயிறு மேல இருந்து யார தெரியுமா ரொம்ப உத்து உத்து பாக்குது, அன்றாடம் அலாரம் இல்லாம எழுந்துக்கிற உழவனை தாங்க உத்து பாக்குது. உழவன் யார தெரியுமா உத்து பாக்குறான், ஐயோ நம்ம சூரியன் வந்தாச்சா நம்ம உழைக்க போணுமேனு அந்த சூரியனை தான் மேல நிமிர்ந்து பாக்குறான். சூரியன் குனிந்து பார்ப்பதும் உழவன் நிமிர்ந்து பார்ப்பதும் அதுக்கு மத்தியில தாங்க நம்ம கடந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட சூரியனுக்கும் உழவனுக்கும் நன்றி சொல்வதுதான் பொங்கல் திருநாள். பொங்கல் மாட்டு பொங்கல் ஒன்று வருது. சரி, இத்தனை மிருகங்களை விட்டு மாட்டுக்கு ஏன்னு நான் அதுக்கப்புறமா சொல்றேன். அது வயலை உழுத மாடுகளுக்கு நீங்க என்னதான் வெயிட்டு வைக்கட்டும், என்னதான் முள்ளு கிடக்கட்டும், என்னதான் சகதி இருக்கட்டும், அவர்கள் சகதியிலே அந்த கால் கிடக்கிறதே, அதுக்கப்புறம் தாங்க நம்ம சோத்துல கையை வைக்கிறோம். அப்பேற்பட்ட காளைகளுக்கும் மாடுகளுக்கும் நன்றி சொல்கிறோம். அந்த கணுன்ற கணு பண்டிகை எதுக்கு தெரியுமா, பெரியவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குற பண்டிகை. ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதுல யாருக்கு தெரியுமா நன்றி, நல்ல விளைவை கொடுத்த எதிரொலிக்காக ஒருவருக்கு ஒருவர் நன்றி சொல்ல சொல்லிக் கொள்கிறோம். இப்பேற்பட்ட விழாவில் 4 நாள் வள்ளுவரையா வீட்டில் இருக்க போறோங்க. இப்பேற்பட்ட தெய்வீக தினங்கள் பாருங்க. வாசுகி எல்லாரையும் வரவேற்றாங்க, போகிக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணாங்க. அதாவது போகிக்கு பொதுவா எல்லார் வீட்லயும் நிறைய குப்பை வரும். சில பேர் என்ன தெரியுமாங்க செய்யறாங்க, நிறைய காலண்டர் வாங்கி வச்சுக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. கடைசியா December 31 மொத்தமா எல்லாத்தையும் குப்பையில போடுவாங்க. அப்படி இருக்க கூடாதுங்க. வள்ளுவரையா வீட்டுல மிகப்பெரிய உண்மையை சொல்லுகிறேன், குப்பையே இல்ல. ஏன் தெரியுமா, அவர் கவிஞராச்சே அடிச்சடிச்சு எழுதிருப்பாரு. நீங்க கேட்கலாம், இல்லைங்க அவர் அடிச்சடிச்சு எழுதுறவரா அல்லது படிச்சு படிச்சு எழுதவரா இல்ல புடிச்சு புடிச்சு எழுதவரா, எதுவும் இல்ல. தெய்வம் சொல்லுகிற தமிழை படைத்து படைத்து எழுதியவர். அதனால அந்த வீட்டுல குப்பையே இல்லைங்க. நம்ம மனசு குப்பையாக கூடாதுன்னு 1330 குரலை வச்சாரு. உடனே பக்கத்து கிராமத்துல இருந்து எல்லா மக்களும் வந்துட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து அந்த போகி என்பது மாசுகளை நீக்கும், குப்பையை நீக்கும் அற்புதமான விழா. போக்கி போக்கி என்பதுதான் போகி என்று ஆச்சு. இந்திர விழா 28 நாள் நடக்கும். அந்த நாளிலே நம்மளுடைய பழைய தமிழ் மக்கள் மத்தியில அப்பேற்பட்ட விழாவில் இன்னைக்கு நம்ம விளைநிலங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி, அப்படியே எல்லாருக்கும் இந்திரனுக்கும் நன்றி சொல்லி, எல்லோருக்கும் நன்றி சொல்லி பழைய குப்பைகளை அகற்றுகிறோம். அந்த போக்கி நீக்கி என்பதுதான் எங்க வில்லுப்பாட்டுல பாட்டா பாட போறோம் பாருங்க. எப்படி தெரியுங்களா, எப்படி பழையன கழிதலோடு புதியனவும் மாற்றி பழந்தமிழர் கொண்டாடும் பண்டிகையா போகி. போகி பொங்கல் கொண்டாடு, போகி பொங்கல் கொண்டாடு. தூசுகள் மாசுகளை துப்புரவாக்கி மனத்துக்கண் மாசில்லாத மக்கள் விழா போகி. போகி பொங்கல் கொண்டாடு, போகி பொங்கல் கொண்டாடு. புது வீடு ஆக்குதற்கே வந்த விழா ஆகி புரிஞ்சுக்கிட்ட பொங்கல் விழா ஆரம்பமே போகி. போகி பொங்கல் கொண்டாடு, போகி பொங்கல் கொண்டாடு. போகி போக பொங்கல் புது யுகம் மங்களமே, புது வாழ்வை தொடங்கி வைக்கும் பொங்கல் மங்களமே. போகி பொங்கல் கொண்டாடு, போகி பொங்கல் கொண்டாடு. புது யுக பொங்கல் என்றும் ஆடியவே பல்லாண்டு பல்லாண்டு ஐயா. இந்த பொங்கல்ல இந்த போகி அன்னைக்கு இந்த குளிரெல்லாம் நெருப்பு எல்லாம் ஏத்தி விட்டு ஒரு வாத்தியம் வாசிப்பாங்க தெரியுமா. அந்த வாசியம் கிட்டத்தட்ட வில்லுப்பாட்டுல இருக்க உடுக்கு ஓசை மாதிரியே இருக்குங்க. அதோடைய ஓசையை கேட்க வேண்டாமா, என்ன அழகா. பலே சபாஷ் சபாஷ். வில்லுப்பாட்டுக்கு சிறப்பு என்ன தெரியுங்களா, இந்த வில்லும் அந்த உடுக்கும் தாங்க. இத மகாபெரியவா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், இந்த கலைக்குள்ள என்ன புனிதம் இருக்குன்னு தெரிஞ்சா தானே அது நம்மளுக்கு அன்பான மதிப்பான விஷயமாக தெரியும். அதாவது வில்ல பாத்தீங்கன்னா ராமன் தெரிகிறான், உடுக்கையை பார்த்தீங்கன்னா சிவன் தெரிகிறான். வில்ல பாத்தீங்கன்னா ராமனும் தெரிந்து ராமேஸ்வரம் தெரிகிறது, உடுக்கையை பார்த்தா சிவனும் தெரிந்து காசியும் தெரிகிறது. சுபோ நீ ஒருத்தன் தாண்டா நேஷனல் இன்டகிரேஷனையே கையில வச்சுட்டு உலகம் பூரா பாடின்னு இருக்க மகாபெரிவா அன்னைக்கு தொட்டு ஆசீர்வாதம் பண்ணார் பாத்தீங்களா. அதனாலதான் புது யுகத்துல உட்கார்ந்து இன்னைக்கு பொங்கல் விழாவை பத்தி பாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ போகி விழாவை வாசுகி அம்மா வீட்டுல அருமையா முடிச்சாச்சுங்க. இதுல இன்னொரு விஷயம் தெரியுங்களா, மழை. அதுக்கு நன்றி சொன்னோம் இல்லைங்களா. மழை என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது நிறைய பெய்தாலும் குறைவா பெய்தாலும் அதான் வியக்கத்தக்க ஒரு விஷயம். அப்பேற்பட்ட மழைக்கு நன்றி சொல்வதுதான் அருமையான இந்த விழா, போகி விழா. எல்லா விளைநிலங்களுக்கெல்லாம் தலைவனாகி இந்திரனுக்கு நன்றி சொல்லியாச்சு. இப்ப அடுத்த நாள் என்ன நாளுங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். உங்க வீட்டுல பொங்க பானையை பிடிக்கிறது யாருங்க? நான் தான். அது என்னைய கேள்வி கேக்குறீங்களா? அந்த பொங்கல் பானையை வாசுகியமா வைக்கிற காட்சியும் அடே அப்பா அத பாருங்க. அந்த காட்சியில ஒரே ஒரு விஷயத்தை முக்கியமா வாசுகியமா எல்லாருக்கும் எடுத்து சொன்னாங்க. வாசுகியமா தமிழை கேட்கறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் இருந்திருக்கு, நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்திருக்கு. என்ன தெரியுமா சொன்னாங்க, பொங்கல் விழாவிலே முக்கியமானது சூரிய வணக்கம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், எத்தனை பேரை காலேஜ்ல கேள்வி கேக்குறீங்க? உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன், உலகத்திலேயே ரொம்ப பழசு இது சொல்லுங்க. தெரியலீங்களே, சரி ஒரு கேள்வி தெரியல. உலகத்திலேயே ரொம்ப புதுசு எது சொல்லுங்க பாக்கலாம். புதுசு அதுவோ இதுவோ தெரியலீங்களே, யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதா. நான் சொல்லட்டுங்களா, சொல்லுங்க. உலகத்திலேயே மிக பழசு எதுனா, என்றோ ஒரு நாள் யாரோ ஒருவர் பார்த்த அந்த அற்புதமான சூரியன். புதுசு எது தெரியுங்களா, நாளைக்கு காலையில வரப்போற சூரியன். ஆக பழசும் சூரியன் புதுசும் சூரியன், உலகத்திலே பழமையும் புதுமையும் ஒன்றாக இருக்கும் பொருள் சூரியன் தலையாய பொருள்கள். ஒண்ணு தெரியுங்களா? சொல்லுங்க பாப்பா. சூரியன் லீவே எடுத்தது இல்லீங்க, சவர் கேஷுவலா கூட கேஷுவல் லீவ் எடுத்ததே இல்ல. அடடட, நீங்க ப்ரொஃபசர் சூரியனுக்கு சிறப்பு. நீங்க ப்ரொஃபசர் பிரின்சிபால்ங்கறத அருமையா காமிச்சிட்டீங்க. இன்னொன்னு தெரியுங்களா? இந்த பொங்கல் வணக்கம் சூரிய வணக்கம்னு சொல்றோம் இல்லையா, எதனாலயா சூரியனுக்கு வணக்கம் சொல்றீங்க அது தெரிஞ்சுக்கணும். பொங்கலை பத்தி மஞ்சள் கரும்புன்னு பாட்டு பாடிட்டு போனா போதாது, செய்தி என்னையா சொல்ற, இத சிந்திக்க என்ன செய்தி சொல்ற. அதாவது இசை மனிதனை மகிழ்விக்கும், ஆனால் செய்தி மனிதனை உருவாக்கும். அப்பேற்பட்ட செய்தியை தருவது இந்த வில்லுப்பாட்டு கலை. அதனால சொல்றேங்க, இந்த சூரியன்ட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு இவங்களுக்கு தனியா ஒளி கொடுக்கறதே இல்ல. இந்த வட்டம் அந்த வட்டம் அந்த மாவட்டம் அந்த உலகம் இந்த உலகம் அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஒளிதான், எல்லாருக்கும் சமரசமான ஒளிதான். அந்த சமரசத்தை உலகத்தில் எல்லோரும் நாம் படிக்க வேண்டியது சூரியன் என்று பொங்கல் அன்னைக்கு சூரிய வணக்கம் செய்யறங்க. இன்னொன்னு தெரியுங்களா? ஆஞ்சநேய பெருமான் சூரியனை பழம்னு பிடிக்க போனாராம். அவர் பிடிக்க போனாரு. நான் ஒரு அடியேன் ஒரு சின்ன கருத்து அவருடைய அருளால சொல்றேன். இந்த உலகத்திலே சுட்ட பழம்னு இருக்கிறது சூரியன் தான், சுடாத பழம்னு இருக்கிறது சூரியன் தான். எப்படி தெரியுங்களா? அங்க கரெக்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்மள சுடாம இருக்குங்க. கொஞ்சம் கிட்ட வரட்டும், நம்ம எல்லாம் என்ன ஆகும் பாருங்க. சரி, சுட்ட பழம்னா அப்பா வெயில் எவ்வளவு சுடுது அப்படிங்க இளன் வாங்கி குடிக்கிறோமே, அப்ப சுட்டப்பழமாக இருக்கிறது. தூரம் தெரிந்து தொலைவு தெரிந்து நம்மளை சுடாமல் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஞானி சொன்னாங்களே, சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு அவைக்கும் முருகனுக்கும் உரையாடல் நடந்ததே. அப்பேற்பட்ட சுட்டப்பழமும் சுடாத பழமும் சூரியன் என்று ஒரு புது கருத்தை உங்கள் முன்னால சொல்றேங்க. வெடிவதும் சூரியன், விளைவதும் சூரியன், பரந்த வானம் சூரியன், பரந்த ஞானம் சூரியன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கேட்டப்போ சொன்னாரு, வானம் ஏன் நீளம், இந்த உலகத்தில் பெரியதெல்லாம் நீளம் ஐயா என்று. அந்த வானத்தை பரந்த வானத்தை நேசிக்கிறேன் என்று கலாம் சொன்னார். அதே மாதிரி அற்புதமான பெரியவர்களும் இதே கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க, சூரியனுக்கு ஒரு வணக்கம் சொல்றதுக்கு சமய காரணம், ஆன்மீக காரணம், என்ன வேணா நீங்க சொல்லலாம். நான் ஒரு சமுதாய காரணம் சொல்றேன், பாட்டா சொல்றேன், கேளுங்கய்யா. சூரியன் நம்மை காத்திடவே சுறுசுறுப்பாக எழுகின்றான், உலகுக்கு குருவாய் ஆகின்றான், உழைப்புக்கு ஞான ஒளி தருகின்றான். சம்பளம் கேட்காத தொழிலாளி, சர்ச்சைகள் இல்லாத முதலாளி, உழவனின் ஆன்மீக கூட்டாளி, உலகோத்து வெற்றி தரும் போராளி, லாபத்தில் பங்கு கேட்டறியான், கோபத்தில் சத்தம் போட்டறியான், பாவம் என்ற எழுத்தறியான், தேதி கடிகாரம் பார்த்தறியான், பொட்டுக்கொடு என்று கேட்க மாட்டான், போனஸ் வார்த்தை சொல்ல மாட்டான், மனச்சான்றுக்கு வடிவமலோ, உணச்சான்று கொள்கை வீரனல்லோ. ஏன் ஓம் சொன்னேன் தெரியுங்களா? அந்த ஓம் என்ற ஒலியில் இருந்து இருட்டை பிளந்து கொண்டு உதித்தான் சூரியன் என்று மார்க்கண்டேய புராணம் அருமையாக சொல்லுதுங்க. இப்ப எல்லாரும் பொங்கலுக்கு தயாராகிட்டோம், வள்ளுவரையா வாசுகியமா தயாராகிட்டாங்க, பக்கத்து கிராமத்து மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. தை மாதம் முதல் நாள் எல்லாரும் வைகரை துயில் எழுந்து நீராடி புத்தாடை புனிந்து புதுப்பானை வாங்கி, இந்த மாதிரி புதுப்பானை வாங்கி பால் அரிசி வெள்ளை எல்லாம் போட்டு பால் பொங்கும் போது எப்படி கத்துறாங்க, அந்த பொங்கல் பானையை தட்டி பார்த்தா மட்டும் போதாது, எட்டி பாருங்கய்யா, எட்டி பார்க்கணும். அதுக்குள்ள என்ன இருக்கு, என்ன இருக்கு? நீங்க அம்மாக்கு வாங்கி கொடுத்தீங்க என்னெல்லாம், அரிசி வெல்லம் பால் மூணு வாங்கி கொடுத்தீங்க. ஆமா, அது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆமா இல்ல, இது ஏன் தமிழர் பண்டிகை ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள முத்தமிழ் இருக்குங்க. எப்படி அரிசின்னு போடுறோம் இல்லையா, அதுதான் வயல் தமிழ் இயல் தமிழ். வெல்லம்னு போடுறோம் இல்லைங்களா, அதுதான் இசைத்தமிழ் இனிய தமிழ். பால் குதிச்சு நடனம் ஆடுதே, நாட்டியம் ஆடுதே, தக்கத்தகுதா என்று ஆடுகிறதே, அது நாடகத்தமிழ். அந்த பாலை நீங்க உத்து பாருங்களேன், குழந்தை சிரிக்கிற மாதிரியே இருக்குங்க. எப்பவுமேங்க யார் எதுக்கு எப்படி சிரிக்கிறான்னு அவங்கவங்க சிரிக்கிறத வச்சு அவங்கவங்க தரத்தை சொல்லிடலாம் தெரியுமா? ஆமாங்க, சொல்லுங்க. ஒருவன் இன்பத்தில் சிரித்தால் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரித்தால் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டதும் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாது சிரிப்பவன் ஏமாளி, நிலை மறந்து சிரிப்பவன் நிதானமற்றவன், நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் ஐயா, ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன், போட்டோவுக்கு சிரிப்பவன் பொது தேர்தல் வேட்பாளன், பொருளை கண்டு சிரிப்பவன் புது பணக்காரன், மாசில்லாது சிரிப்பவன் இன்றைக்கு மாஸ்க் போட்ட மக்களின் சிரிப்பையா, மனிதனின் மங்கள சிரிப்பவன். மங்கள சிரிப்பு இந்த பால் பொங்குகிறதே பொங்கலோ பொங்கல் என்று அந்த மஞ்சளும் இஞ்சியும் நிறைந்த பானையின் சிரிப்பு தாயா மங்கள சிரிப்பு. உலகத்திலே வாழ்க்கையிலே மனிதன் சிரிக்க படித்ததே இந்த பொங்கல் பானையை பார்த்துதான் என்று நாங்கள் சொன்னால் மறுக்க முடியுமா? நீங்கள் சொன்னால் நான் தான் மறுக்க முடியுமா? ஆகா, வள்ளுவர் ஐயா வாசுகி அம்மா அவங்க ரெண்டு பேர் வீட்டுல அந்த பால் காட்சி எப்படி இருக்கு தெரியுங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க, பக்கத்து வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு பெரிய ரகசியம் சொல்றேன், அங்க வாசுகி அம்மா தான் எல்லாம் பண்ணாங்க. பக்கத்துல ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அந்த அம்மாவை வேலை செய்ய சொல்லி அப்படிலாம் இல்ல. அதுதான் தமிழ் பெண், அதுதான் தமிழ் குலத்து பெண். அந்த காட்சி எப்படி தெரியுமா இருந்தது? எப்படிங்க? வள்ளுவரையா வாசுகி அம்மா வீட்டு பொங்கல் பாட்டு பொங்கல் புத்தரிசி பொங்கலோ பொங்கல் காட்சியது எத்தனை கோடி பொங்கல். வள்ளுவரையா வாசுகி அம்மா வீட்டு பொங்கல் பாட்டு பொங்கல் புத்தரிசி பொங்கலோ பொங்கல் காட்சியது எத்தனை கோடி இன்ப பொங்கல். பொங்கல் புதுப்பான சுண்ணாம்பு தடவிடவு, சூரியன் சந்திரன் போல் குங்கும பொட்டு வைத்தார், பாத்திரத்தின் கழுத்தில் மஞ்சள் கொத்து இலையா, இன்றி மஞ்சள் கட்டிட இனிமையாகும் பாத்திரம், பொங்கலுக்கு ஒரு பாத்திரம் சாதம் ஒரு பாத்திரம், பொங்கல் பாத்திரம் கிழக்கு பாத்திரத்தில் பாலு வெல்லமும் போட்டிடவே பாலும் அது பொங்க, அரிசி களைந்து போட்டார் அன்னம் அதுவும் பொங்க, சமைக்கும் பெண்கள் எல்லாம் குரவை சத்தம் போட, சமைக்கும் பெண்கள் எல்லாம் குரவை சத்தம் போட, பொங்கலோ பொங்கல் என்று பொங்க பொங்க கூற, பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். தலவாழ இலையில் தயாரித்த பொங்கல் தாராளமாய் பகவானுக்கு நைவேதனம் வைத்தார், வள்ளுவர் பிடியும் வாசுகிக்கு தந்தார், வள்ளுவர் பிடியும் வாசுகிக்கு தந்தார், வாசுகி ஒரு பிடி பொங்கல் வள்ளுவருக்கு தந்தார், எங்களுக்கும் பொங்கல் அள்ளி அள்ளி தரவே, திருக்குறளின் பொருளாய் பொங்கல் இனிததம்மா கேளு நல்ல கேளு கேளு. வள்ளுவரையா வாசுகி அம்மா வீட்டு பொங்கல் பாட்டு பொங்கல் புத்தரிசி பொங்கலோ பொங்கல் காட்சியது எத்தனை கோடி இன்ப பொங்கல். புத்தரிசி பொங்கலோ பொங்கல் காட்சியது எத்தனை கோடி இன்ப பொங்கல். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் புது யுக பொங்கல் என்றும் வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. ஆஹா, வள்ளுவரையா வாசுகி அம்மா வீட்டு பொங்கல் எவ்வளவு அருமை. ஆமாங்க, திடீர்னு வள்ளுவர் என்ன பண்ணாருங்க? என்ன பண்ணார்? இந்த பாலுக்கும் அரிசிக்கும் கரும்புக்கும் மஞ்சள் இஞ்சி எல்லாத்துக்கும் பேசுற சக்தியை கொடுத்துட்டாரு. சரி, ஒண்ணுன்னு ஒவ்வொரு வார்த்தை சொல்லுச்சுங்க. பால் என்ன தெரியுமா சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? என்ன மறக்கிறீங்களோ இல்லையோ வள்ளுவனின் முப்பாலை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு அழகா சொல்லுச்சுங்க. ஆமா, பாலை நம்ம மறக்கூடாது, முப்பாலையும் மறக்கூடாது. ஏன் தெரியுங்களா? இந்த சக்கரை பொங்கல்ல பாத்தீங்கன்னா முதல்ல பாலை ஊத்துறோம், கடைசியில நெய்யை ஊத்துறோம். நெய் பால்ல இருந்து வந்ததுதான், நெய் விலை ஜாஸ்தி, பால் விலை கம்மி. பாலா இருந்து முடிக்கும் போது நெய்யா மணக்குது இல்லையா? அப்படி மனுஷா நீ கஷ்டப்படு, கஷ்டப்பட்டா சக்கரை பொங்கல் மாதிரி உன் வாழ்க்கை இனிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னு பால் அழகா சொல்லுச்சுங்க. அரிசி என்ன தெரியுமா சொல்லுச்சு? எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஒண்ணு சொல்லுச்சு. என் பேரை ஒருத்தர் அரிசினே சொல்ல மாட்டாரு, ஏன்னா அரியினா நாராயணன் பேர் வந்துருதான், இவர் சொல்ல மாட்டாரு. சிவபேரானா சிவன் பேர் வந்துருதான் அப்படின்னு இவர் சொல்ல மாட்டாரு. இவரு மாத்தி மாத்தி சொல்ல மாட்டாங்க. ஆனா அரிசின்னு சொல்லு குழந்தை பிறந்த உடனே முதல்ல கொடுக்கிறது அரிசி தானே. அது 6 மாசம் கழிச்சு அந்த சோறு கொடுக்கும் போது அருமையா பண்ணாரு யாரு? கண்ணதாசன் ஐயா பாட்டு. ஒரு வாய் சோறு ஓட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை பாருங்கள். ஆஹா, அப்ப ஆரம்பிக்கிற அரிசி. அப்புறம் கல்விக்கும் அந்த அரிசியில தான் ஹரிவோம்னு எழுதுவோம். கல்யாணத்துக்கு என்ன போடுவோம்? மறந்துக்க மாட்டீங்க, அச்சதை போடுவோம். கடைசிகளுக்கு அரிசி தாங்க. ஆக வாழ்க்கை முழுக்க நான் இருக்க, மறந்துடாதீங்க அப்படின்னு அந்த அரிசி சொல்லுச்சுங்க. முக்கியமான விஷயம், பேசாததெல்லாம் பேசினா எப்படி பேசுது பாருங்க. பேசுறவங்களே பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. கரும்பு என்ன தெரியுமா சொல்லுச்சு? நுனி கரும்பு உப்பு சுவை இருக்கும், அடிக்கரும்பு இனிக்கும். ஆனால் மேல வந்து ஆரம்பத்தில் நம்மளுக்கு வாழ்க்கை கசக்கதான் செய்யும், அப்புறம் போக போக நம்மளுக்கு இனிக்கும். 60 வயசுல ஒரு ஞானம் வருது இல்லையா, அதுவே இனிப்பு தானே. அந்த இனிப்பு ஆக கரும்பை நீங்கள், அதாவது பட்டினத்தார் வாழ்க்கையில் எவ்வளவு கரும்பு முக்கியமோ அந்த மாதிரி கரும்பை நீங்கள் விரும்பு, பட்டினத்தார் பாடலை விரும்பு என்று. இன்னொன்னு கரும்புல பாத்தீங்கன்னா முடிச்சு வளைசல் நெடுசல்லாம் நிறைய இருக்கும் மேல. அது என்ன தெரியுமா சொல்லுது? பேச முடியாது, ஆனா ஒண்ணு சொல்லுது, வாழ்க்கைனா வளைசல் நெடிசல் முடிச்சு அதெல்லாம் இருக்குதாங்க செய்யும். ஆக எப்படியாவது நீங்க தாண்டி போயிடுங்கன்னு. மஞ்சள் இஞ்சி எல்லாம் சேர்ந்து கோரசம் என்ன சொல்லுச்சு? கொரோனா காலத்துல எங்களை தானே போட்டு போட்டு குடிச்சீங்க, நன்றி மறக்காதீங்க அப்படின்னு அந்த மஞ்சள் இஞ்சி சொல்லுச்சு. மொத்தத்துல வெள்ளம் என்ன தெரியுமா சொல்லிட்டு, என்னை போல் இல்லம் இனிக்கட்டும் அப்படின்னு சொல்லிச்சுங்க. ஆக மொத்தத்துல இத்தனை பொருள்களும் பேசினால் எத்தனை அற்புதம், அத்தனையும் வள்ளுவனும் வாசகியும் கொடுத்த அற்புதமான விருந்து. உடனே ஒரு குழந்தை வந்து ஓடி வந்து ஒரு வார்த்தை சொல்லுச்சுங்க. உழவன் வீட்டு குழந்தை தான் என்ன தெரியுமா சொல்லுச்சு? வள்ளுவர் வீட்டு பொங்கல் முப்பால் பொங்கல், வள்ளலார் வீட்டு பொங்கல் அன்பு பொங்கல், பாரதியின் பொங்கல் பக்தி பொங்கல், பாரதிதாசன் பொங்கல் புரட்சி பொங்கல், கம்பன் வீட்டு பொங்கல் கன்னி தமிழ் பொங்கல், இளங்கோவின் பொங்கல் நீதி பொங்கல். இதோ நான் உழவன் வீட்டு குழந்தை, இந்த பொங்கல் இருக்கிறதே எங்களின் உழைப்பு பொங்கல் என்று உழவன் வீட்டு குழந்தை கர்நாடக சங்கீதம் பாடுதுங்க. அடேங்கப்பா. எங்க வீட்டு பொங்கல், எங்க வீட்டு பொங்கல், தமிழ் பால் பொங்கும் வாழ்த்து பொங்கல். சங்க தமிழ் மண் வாசனை சமுதாயத்தில் மணக்க, மங்கள கரும்பு மஞ்சள் மங்கையர்கள் கோலமிட, எங்க வீட்டு பொங்கல் தமிழ் பால் பொங்கும் வாழ்த்து பொங்கல். முற்றமெழுகி சுத்தம் செய்து முக்கோணமாக 3 செங்கல் வரிசை வைத்து, புத்தரிசி சக்கரையும் புது பானை பூச்சூடி, புபால தாள மேளமும் வளயோசையும் முழங்க, எங்க வீட்டு பொங்கல், எங்க வீட்டு பொங்கல், தமிழ் பால் பொங்கும் வாழ்த்து பொங்கல். சக்கரை பொங்கலில் முந்திரி, சக்கரை பொங்கலில் முந்திரி, வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு எந்திரி. சக்கரை பொங்கலில் முந்திரி, வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு எந்திரி. கரும்பை எறும்பு மொய்க்கும், அதுபோல கற்றோரை சுற்றி பழகணும். பொங்கலில் முந்திரி தேடி பிள்ளைகள் எடுப்பது, பொங்கலில் முந்திரி தேடி பிள்ளைகள் எடுப்பது போல், அங்குள்ள பெரியோரிடம் அறிவுரைகள் வேண்டும், எங்க வீட்டு பொங்கல் தமிழ் பால் பொங்கும் வாழ்த்து பொங்கல். சங்க தமிழ் மண் வாசனை சமுதாயத்தில் மணக்க, மங்கள கரும்பு மஞ்சள் மங்கையர்கள் கோலமிட, எங்க வீட்டு பொங்கல் தமிழ் பால் பொங்கும் வாழ்த்து பொங்கல். எங்க வீட்டு பொங்கல் தமிழ் பால் பொங்கும் வாழ்த்து பொங்கல். எங்க வீட்டு பொங்கல் தமிழ் பால் பொங்கும் வாழ்த்து பொங்கல். புது யுக பொங்கல் என்றும் ஆடியவே, பல்லாண்டு பல்லாண்டு வள்ளுவரும் வாசுகியமாவும் அந்த உழவன் வீட்டு குழந்தை பாடியதை கேட்டு அப்படியே அந்த குழந்தைக்கு பொன்னாடை போட்டு போத்துனா வாசுகியம்மா. வள்ளுவர் ஆசீர்வாதம் பண்ணார். அப்புறம் அடுத்த நாளுங்க அருமையா பொழுது விடிஞ்சது. மாட்டு பொங்கல் அல்லவா, பாட்டு பொங்கல் அல்லவா, வள்ளுவரின் தினம் அல்லவா. எல்லாரும் பக்கத்துல இருந்து கிராமத்துல எல்லாம் கூடி வந்துட்டு வள்ளுவரையா என்ன பேச போறாரு, வாசுகியம்மா என்ன பேச போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. வள்ளுவர் தான் சொல்ல வேண்டியதான் அந்த குரல்ல சொல்லிட்டாருங்களே. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவையினர். மாடுன்னா நீங்க வெறும மாடுன்னு நினைச்சுக்கிறீங்க, வெறும கூட மாடுன்னு நினைக்க கூடாதுங்கிறதா என் கருத்து. ஏன் தெரியுங்களா, மாடு என்ற வார்த்தைக்கு செல்வம்னு ஒரு அர்த்தம் உண்டுங்க. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, மாடு எப்படி பார்க்கத்தோ சுகம் சுகம் இன்னொரு தினம் சுதியோட கத்துது பாருங்க, அம்மானு சொல்லுதே. ஏன் தெரியுங்களா, கடவுள் வந்து கேட்டாரா, ஏ மாடே உனக்கு மாட்டு பொங்கல்னு சிறப்பான விழா பண்றாங்க, கோபூஜைன்னு பண்றாங்க, மாட்டை என்ன அலங்காரமா பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே நாயனெல்லாம் வாசிச்சு கூட்டு வரும்போது என்ன அழகா இருக்கும் தெரியுமா, இப்படி அலங்காரம் பண்ணக்கூடிய உனக்கு ஒரே ஒரு வார்த்தை பேசுறியே, என்ன பேசுற அப்படின்னு சொல்றியே, உனக்கு நிறைய பேசுறதுக்கு வரம் தர வாய்க்கிறியான்னு கடவுள் மாட்டுக்கிட்ட கேட்டார். சரி, மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் சொல்லணும். சரி, உடனே மாடு சொல்லிச்சா, என்ன சொல்லுச்சு, கடவுளே எனக்கு நிறைய பேசுற வரம் தராத புனிதமான வார்த்தை, அந்த தாயை மதித்த வார்த்தை, அம்மா என்றே அழைக்கிறேன். ஏன் தெரியுமா, எனக்கும் பேசுற சக்தி கொடுத்துட்டா என்னையும் மேடைக்குன்னு கூப்பிட்டுருவாங்க, மேடைக்குன்னு போயிட்டா ஒரு 10-15 பொய் சொல்லாமலாம் தப்பிக்க முடியும். ஆனால் உண்மையான ஒரே வார்த்தையை சொல்லக்கூடிய படைப்பாக நான் இருப்பதை நான் விரும்புகிறேன், அதனால் பேசும் வரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கடவுள் கால்ல முட்டி 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 அந்த மாடு அழுது அந்த அம்மா என்று சொல்லு வரத்தை வாங்கி இருக்கிறதே, அப்பேற்பட்ட மாடு வில்லிலே தட்டி தட்டி பாடினால் எப்படி இருக்கும். எல்லாரும் கிராமத்துல இருந்து வள்ளுவரையாவும் வாசுகியமாவையும் பாக்குறதுக்கு வராங்க, அப்படியே பொன்னாட போடுறதுக்கு வராங்க, ஏன்னா கனு பண்டிகை மறுநாள் ஆசீர்வாதம் வாங்கணுமே, அதுக்காக எல்லாரும் வராங்க. அந்த காட்சி எப்படி இருந்தது தெரியுங்களா, எப்படி அக்கம் பக்கம் பார்க்காம அங்க இங்க நிக்காம அண்டி மாடு ரெண்டும் நில ஓடுது, மனித வாழ்க்கையின் பயணம் தான் தீண்டாடுது. அக்கம் பக்கம் பார்க்காம அண்டி மாடு ரெண்டும் நில ஓடுது, மனித வாழ்க்கையின் பயணம் தான் தீண்டாடுது. செருப்பு தைக்க தோல் கொடுத்து சீப்பு செய்ய கும்பு தந்து செத்த பின்னும் சேவை செய்யும் வண்டி மாடுகள். மனுஷன் எப்படி ஒருத்தருக்கும் உதவாது, உதவி ஏதும் செய்யாது, உயிரிருந்தும் செத்தவன் தான மாடுகள். அக்கம் பக்கம் பார்க்காமே நிக்காமே வண்டி மாடு ரெண்டும் நேரே ஓடுது, மனித வாழ்க்கையின் பயணம் தான் தீண்டாடுது. அன்புடனே பெத்தெடுத்த அம்மாவை அனுதினம் அடிக்கட்டி எண்ணிக்கத்தும் வண்டி மாடுகள். அம்மாவை மறந்து ஓட்டு அழகான அவங்க பேர சும்மா சும்மா சொல்லி திரிவான மாடு. அக்கம் பக்கம் பார்க்காமே மாடு ரெண்டும் நேரே ஓடுது, மனித வாழ்க்கையின் பயணம் தான் தீண்டாடுது. முக்கியமான விஷயம், செத்தாலும் தோல் கொடுத்து மத்தளமாய் மாறி வந்து அங்க வச்சிருக்காரு கணேஷே, செத்தாலும் தோல் கொடுத்து மத்தளமாய் மாறி வந்து முத்தமிழ் கலை வளர்க்கும் வண்டி மாடுகள். செத்து போகும் நாள் வரை நித்த நித்த மேட வந்து ஐயோ கத்தி கத்தி உயிரெடுப்பார் மகாளிகள். நிக்காமே வண்டி மாடு ரெண்டும் நேரே ஓடுது, மனித வாழ்க்கையின் பயணம் தான் தீண்டாடுது, மனித வாழ்க்கையின் பயணம் தான் தீண்டாடுது. இந்த பாட்டு என் தந்தையார் எழுதிய பாடல். இந்த பாட்டுல உள்ள அழகு என்ன தெரியுங்களா, இனிமே நம்ம எல்லாரும் இந்த பாட்டை கேட்டுட்டு ஒரு சபதம் எடுத்துக்கணுங்க. மாடு மாதிரி நிக்கிறியேன்னு சொல்லக்கூடாது, அதே மாதிரி மரம் மாதிரி நிக்கிறியேன்னு சொல்லக்கூடாது, அதுகெல்லாம் நமக்கு உதவுதுன்னு தெரிஞ்சுதான் 3வது நாள் பொங்கல்ல மாடுகளுக்கு நன்றி சொல்கிறார்கள், காளைகளுக்கு நன்றி சொல்லி ஜல்லிக்கட்டும் எடுக்கிறார்கள். அடே அப்பா, மாட்டின் பெருமை சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. மாடு உடம்பு முழுக்க அப்படியே தேவர்கள் இருக்காங்களா, அப்படியே நான் எங்கேயோ படிச்ச அந்த வால்ல தர்ம தேவதற்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுலதான் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது, வால்ல தர்ம தேவதையா நான் படிச்ச புத்தகத்துல அப்படி இருந்தது. அப்பதான் நான் யோசிச்சேன், மனுஷனுக்கு ஏன் வால் இல்லன்னு, தர்மம் இருந்தா தானே வால் இருக்கும். அப்பேற்பட்ட முறையில அந்த கோபூஜை நடத்தும் போது கிராமத்துல என்ன அழகா இருக்கும் தெரியுமா, அந்த மாட்டு பொங்கலுக்கு எல்லாரும் சூழ்ந்து வந்தது. பாட்டுக்கு அலங்காரம் எதுகை மோனை, மாட்டுக்கு அலங்காரம் எப்படி தெரியுமா, குளிப்பாட்டி கொம்புக்கு வர்ணம் பூசி குப்பி போட்டு கலர் பலூன் துண்டு கட்டி கழுத்துல கால கால்ல சலங்கை எல்லாம் கட்டி லெத்தி உடம்புல எல்லாம் சந்தனம் வச்சு உடம்புல புது வஸ்திரம் போட்டு மாட்டு கொட்டகையை கழுவி கோலம் போட்டு பிள்ளையார் பிடிச்சு பூஜை செஞ்சு சூர தேங்காய் உடைச்சு ஆரத்தி எடுத்து மாடே உன்னை கும்பிடுகிறோம் என்று கும்பிடக்கூடிய மாட்டு பொங்கல் திருநாள் தாங்க இந்த அற்புதமான திருநாள். இப்படியே அந்த மூணாவது நாள் முடிஞ்சது. புது யுக பொங்கல் என்றும் ஆடியவே நாளுங்க பெண்கள் விழா. என்ன தெரியுங்களா, பொங்க பானையில கட்டி வச்சிருப்பாங்க தெரியுங்களா, அந்த மஞ்சளை எடுத்து அதை கொஞ்சம் எடுத்து கீறி எடுத்து நம்ம கணவன் மனைவி அவங்க நல்லபடியா வாழணும்னு அந்த மஞ்சளை நெற்றியிலே இடுவார்கள். பொட்டுங்கிறது வைக்கணும், இங்க பொட்டுங்கிறது வைக்கணும். பொட்டு ஏன் வைக்கலன்னா பொட்டுன்னு அவர் கணவர் அடிக்க கூடாது. ஆனா பொட்டு வைக்கிறது அவ்வளவு முக்கியமானது. பொட்டு வந்து பூத கண்ணாடி வச்சு பாக்குற மாதிரி வைக்க கூடாது, தெளிவா தெரியணுங்க. பொட்டு அதுதான் அழகு. குங்குமம் என்பது திலகம். அப்பேற்பட்ட விஷயத்தை வைத்து அந்த மாடை எப்படி கோபூஜை செய்கிறோமோ அந்த அற்புதமான விஷயத்துல அடுத்த நாள்ல கனு பண்டிகைக்கு குழந்தைகள் எல்லாம் கன்னி பெண்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து அப்பா அம்மா பாதத்துக்கு பூஜை செஞ்சு அவங்களெல்லாம் கும்பிடணும், பெரியவங்களெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கணும். அதுதாங்க பெரிய விஷயம். இப்ப இந்த கனு பண்டிகை அப்போ பெண்களுடைய அற்புதமான விழா என்பதனால எல்லா கிராமத்து மக்களும் சேர்ந்து வாசுகி அம்மாக்கு விழா எடுத்தாங்க. நான் யோசிச்சேன், ஏங்க நீங்க வாசுகி அம்மாக்கு விழா எடுக்கிறீங்க? நானும் ஒரு பெண் தான், பெருமையோட கேட்டேன். அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க, 1330 குறள் எழுதின வள்ளுவருக்கு அல்லவா நீங்கள் விழா எடுக்கணும், வாசுகிக்கு விழா எடுத்திருக்கீங்களே, நானும் ஒரு பெண்ணாக கேட்டேன். அப்ப அந்த பெண்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லுச்சு, அற்புதமா ஒரு வார்த்தை உணர்ந்து சொன்னாங்க. வள்ளுவரையாக்கு வாசுகி அம்மா கொடுத்த நிம்மதியால் தான் 1330 குறள் எழுதினாருங்க. நீ அங்க போ இங்க போன அந்த அம்மா ஆடா பாடா படித்திருந்தா 1330 குறள் எழுதியிருக்க முடியுமா? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, வள்ளுவர் நினைத்து மதித்த முதல் குறள் வாசுகியாகத்தான் இருக்கும். அப்பேற்பட்ட பெண், அடிசிற்கினியாளே அன்புடையாளே படிசொல் தவறாத பாவாய் அடிவருடி பின்தூங்கி முன்னெழும் பேதாய். வாசுகியடிதான் வள்ளுவருக்கு அப்புறமா தூங்குவாங்க. பின்தூங்கி முன்னெழும் பேதாய், முன்னால எழுந்துடணும். இப்ப அலாரத்தை டொக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோமே, அப்படி இல்லாம அலாரத்துக்கு அலாரமா யார் இருக்காங்களோ அவங்க தாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்படி பின் தூங்கி முன்னெழும் பேதாய் ஐயோ என் தூங்கும் என் கண்ணீரா என்று வாசுகியை பற்றி வள்ளுவர் எழுதியதாக ஒரு பாடல் அந்த காலத்துல செவி வழி கதையை சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட விதத்துல கனு பொங்கல் என்பது பெரியவர்களிடம் பெண்கள் ஆசீர்வாதம் வாங்கும் விழா. கன்னி பொங்கல், பூ பொங்கல் என்று சொல்வார்கள். இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் பொங்கல் நமக்கு நிறைய தருதுங்க. நிறைய வழி தருது, நிறைய செல்வம் தருது, நிறைய மங்களம் தருது, லாபம் தருது, சௌபாக்கியம் தருது, விளைச்சல் தருது. இத்தனைக்கும் காரணம் யாரு? காரணம் யார்? அவருக்குத்தான் வள்ளுவருடைய பெரிய ஒரு பொன்னாடை காத்திருக்கிறது. அந்த யார் தெரியுமா? அவர். அவரை பற்றித்தான் வள்ளுவர் அருமையான இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில சொல்ல போறாங்க. வள்ளுவர் வார்த்தையாக புதுயுகம் பொங்கல் நேயர்களுக்கும் உலக நேயர்களுக்கும் ஒரு வார்த்தை சொன்னார். வள்ளுவருக்கு போஸ்ட்மேனா வந்து நான் சொல்றேங்க, என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னார்? விளைநிலங்கள் பெருகட்டும் தாயே, இப்போது இருப்பவை அப்படியே இருக்கட்டும், வீடுகளாக மாற வேண்டாம், விளைநிலம் பெருக பெருக, பசுமை பெருக பெருக, பாரம்பரியம் பெருக பெருக, பண்டிகை சிறக்க சிறக்க புது யுகமே மலர்ந்துவிடும், புது உலகமே மலர்ந்துவிடும், இந்தியா கிராமிய நாடு, இதை மறவாதிருப்போம் என்று சொல்லி அத்தனைக்கும் சிறப்பான ஒரு வார்த்தை சொல்றேன் கேளுங்க. ஜனக மகாராஜன் ஒரு நாள் உழுதான் வயலில் கிடைத்தனள் ஸ்ரீதேவி, உழவ மகாராஜன் நாளெல்லாம் உழுதார் ஒவ்வொரு வீட்டிலும் ஸ்ரீதேவி. அந்த ஸ்ரீதேவி யாருங்க? அவதான் நம்மளுக்கு அரிசி, அவதான் நம்மளுக்கு பொங்கல். உழவன் சேற்றில் கால் வைத்தாதான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். அப்பேற்பட்ட உழவனுக்கு புகழ் பாட வேண்டாமா என்று வள்ளுவர் ஒரு பாட்டு பாடியது போல என் மனக்கண்ணில் தோன்றியது. அந்த பாடலை பாட பொங்கல் எல்லாரும் சேர்ந்து கொண்டாட வள்ளுவர் ஐயா வாசுகி அம்மா கொடுத்த ஆசீர்வாதத்தை மீண்டும் நான் உங்களுக்கு ஒரே வார்த்தையில் கொடுக்க நினைக்கிறேன். இப்பொழுது அந்த திருப்புகழை அனுபவிப்போமா? ஏறெடுத்து வயலோரம் செல்லும் முகம் ஒன்று, எடுத்தெடுத்து விதை தூவும் இனிய முகம் ஒன்று, நீரெடுத்த கால்வாயில் பாய்ச்சு முகம் ஒன்று, நெஞ்சுக்குள் நிலம் தன்னை காக்கும் முகம் ஒன்று, ஓரடித்து நெல்மணியை குவிக்கும் முகம் ஒன்று, பூமிக்கு எனக்கு தாயாகி ஊட்டும் முகம் ஒன்று, யாரெடுத்த அவதாரம் தெரியவில்லை என்று சோறு தந்த உழவனையே கும்பிடுவோம் என்று. ஆஹா, உழவன் கதாநாயகன். அதனால்தான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று சொன்ன வள்ளுவர் ஐயா வாசுகி அம்மா வீட்டிலேயே பொங்கலை நம்ம பார்த்தோம்னா இதை விட நம்மளுக்கு என்ன பாக்கியம், புது யுக நேயர்களுக்கு எவ்வளவு பாக்கியங்க. அத்தனையும் நமக்கு இறைவன் கொடுத்த ஆசீர்வாதம், தமிழ்தாய் கொடுத்த ஆசீர்வாதம். அந்த உழவனை எல்லோரும் மதித்து அவனுடைய திருவடியை போற்றி பழகுவோம் என்பதுதான் வள்ளுவரையா நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பான வாழ்த்துங்க. இந்த வில்லுப்பாட்டு வில்லேருழவர் சொல்லேருழவர் சொல்லியிருக்கார். ஆக வில்லும் சொல்லும் வெல்லும், அந்த அத்தனை வெல்லுமும் எப்படி இருக்கும், வெல்லமா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு புதுயுக நேயர்களுக்கு மீண்டும் ஒரு பொங்கல் வாழ்த்தை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். பழையவே பல்லாண்டுகளும் புதுயுக பொங்கல் என்றும் வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, வில்லிசை பொங்கல் என்றும் வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி உயிராகவே, வாழிய 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 வாழியவே. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல், புதுயுக பொங்கல் என்றும் வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே.